ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிட் ப்ரோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குட்டி வீடியோ லாக். இன்றைக்கி ஃப்ரீமௌண்டில் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, சரி அப்படியே காரில் ஒரு ரைட் போயிட்டு வரும்போது ஒரு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் காரில் கிளப்பிட்டோம். வாங்க அப்படியே ஃப்ரீமௌண்டை சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம மீன் வாங்கிட்டு வருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரீமௌண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை ஸ்கூல். ஈவினிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா சன்செட் ஆக ஆக இந்த ப்ரெமிசஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாக்கிங் போகிறவங்க போவாங்க, அந்த பார்க்கில் உட்காந்து பேசுகிறவங்க பேசலாம், பட் ப்ரெமிசஸ்க்குள்ளே என்டர் பண்ணாமல் நம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துக்கு பேர் சென்டர்வெல், அதாவது சென்ட்ரல் ஃப்ரீமௌண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இப்போது ரீசெண்டாக வந்தது தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்கன் ஷாப். அங்கே வந்து ஷாவர்மா, அதுக்கப்புறம் வந்து கபாப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம மீன் வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ மீன் கடை எங்கே இருக்குதுன்னா, நம்ம இருக்கிற ஃப்ரீமௌண்ட்லேருந்து அடுத்த சிட்டி, அதாவது யூனியன் சிட்டி அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான். டிராஃபிக் இல்லைன்னா நம்ம போகிற டெஸ்டினேஷனை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் ஆகிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து வேலை பண்ணுறதுனால ரோடு இவ்வளோ காலியாக இருக்குது, இல்லாட்டி ஒவ்வொரு சிக்னலையும் நம்ம நின்று தான் நம்ம போவோம். இந்த கடை வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸோ இது வந்து நாங்கள் போகிற ரெண்டாவது வாட்டி. இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குற இடம் வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒவ்வொரு ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், ஏன்னா மக்களுக்கு திடீர்னு உதவி தேவைப்பட்டால் நம்ம தூரத்துலேருந்து வர தேவையில்ல, பக்கத்துலேயே உதவி கிடைக்குங்கிறதுனால பக்கம் பக்கமே வந்து ஃபயர் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் சென்டர். அங்கே வந்து கண்டிப்பாக ஸ்டார் பாக்ஸ் இருக்கும், காஃபி ஷாப் இல்லாத இடமே இருக்காது. அதுபோல் இங்கே வந்து ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும், குட்டி சூப்பர் மார்க்கெட் லக்கி அப்படின்னு ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அடுத்ததாக ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது 99 ரான்ச் மார்க்கெட். இது வந்து ஒரு சைனீஸ் மார்க்கெட், ஏஷியன் கிராசரி ஸ்டோர்னு கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து சைனீஸ் ஐட்டம் வந்து நிறையா கிடைக்கும், அதுபோல் வந்து ஃபிஷ்ஷஸும் இங்கே நிறையா இருக்கும். ஆரம்பத்தில் நாங்கள் இங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம், பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக கடை தெரிஞ்சதுனால அங்கே போய் கரெக்டாக நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீமௌண்டோட எண்டுக்கே வந்தாச்சு. அந்த தூரத்தை தெரியுது பார்த்தீங்களா, ஒரு குட்டி பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை ஏறி இறங்கினோம்னா ஃப்ரீமௌண்ட் முடிஞ்சிடும், யூனியன் சிட்டி வந்துடும். அப்படியே ஏற ஏற பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து அழகாக தெரியுது, சூரியன் வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கிறாரு. மணி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5:30 இல்லை 6 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது பிரிட்ஜு மேலே போயிட்டே இருக்கிறோம். பிரிட்ஜை ஏறி இறங்கினோம்னா நம்மளோட யூனியன் சிட்டி வந்துடுவார். யூஸ்வலாக இந்த இடத்துல பார்க்கும் போது அவ்வளோ கூட்டமாக கஜ 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 கஜன்னு இருக்கும், வெறும் காரோட டெயில் லைட்ஸ் மட்டும் தான் தெரியும், அவ்வளோ பிஸியான ரூட். இப்போ எல்லோரும் டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால இந்த ரோடு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்க்க. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ ஒரு மாஸ்க் ஒன்று பார்க்க போகிறோம், பட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால என்னால் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியல. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு அந்த மாஸ்க்கை வந்து அழகாக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா சன்செட் அப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம ஊர் ஜெய்ப்பூர்லலாம் காட்டுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாஸ்க். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்க் இன் ஃப்ரீமௌண்ட். யூனியன் சிட்டி நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. நம்ம ஃப்ரீமௌண்ட்டுக்கு பாய் சொல்லிடலாம், யூனியன் சிட்டி வந்தாச்சு. யூனியன் சிட்டி ரொம்ப அழகான ஊர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருக்கும். ஃப்ரீமௌண்ட்டில் இருக்கிற தெருவெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும், ஆனால் யூனியன் சிட்டி நல்லா விசாலமாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த சிட்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கு மறுபடியும் சிக்னல் போட்டாச்சு, நம்ம சிக்னலை வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த ஊரோட லோக்கல் பஸ். இந்த பஸ்ஸை பிடிச்சோம்னா நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், ஃப்ரீமௌண்ட்டுக்கு ட்ரெயின்லேயே கூட போகலாம் நம்ம. ஸோ இந்த பஸ்ஸை பிடிச்சா நம்ம வந்துடலாம். சிக்னல் விழுந்தாச்சு, நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து 1/4 மைலுக்கும் கம்மி தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்து அடுத்த சிக்னல் வந்துச்சுன்னா நம்மளோட சீஃபுட் சிட்டி வந்துடும், போய் மீன் வாங்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீஃபுட் சிட்டி ஷாப்பிங் சென்டர் வந்தாச்சு. ரைட் எடுத்துட்டோம்னா தோ தெரியறாரு பாருங்க, சீஃபுட் சிட்டி மார்க்கெட். அதுதான் நம்ம வந்து மீன் வாங்க போகிற இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து இங்கே நிறைய கிடைக்கிறது என்னென்னா அந்த ஃபிலிப்பீனோ ஐட்டம். ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து வரவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஃபிலிப்பீனோ ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நிறையாவே கிடைக்கும். இது அவங்களோட ஒரு மேஜர் ஸ்டோர்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க நம்ம சீஃபுட் சிட்டிக்குள்ளார போகும். மீன் கடைக்கு வந்தாச்சு. ஓ சூப்பராக அடிக்கியிருக்காங்க, எல்லா மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது யாருன்னு தெரியல, ஆனால் பார்த்த மாதிரியே இருக்காரு.
இந்த மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது நம்ம ஊர் சங்கரா மீன், அதாவது ஸ்னாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சங்கரா மீன் வந்து ரொம்ப ஃபேமஸான மீன் சென்னையில். அட இவ்வளோ பெரிய வாய் வச்சுக்கவும் செத்து கிடக்கிறானே. இங்கே இதை வந்து ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான மீன். இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ். இவர் பார்க்க வந்து ஒரு பஞ்சவர்ண கிளி மாதிரியே இருப்பார், அதனால் இவருக்கு பேரட் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க போல். இந்த மீன் பார்த்திங்கன்னா டிலாப்பியா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான மீன், இங்கே நிறையா வந்து வளர்ப்பாங்க, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஒரு எல்பி வந்து $2.49 தான். இவரும் நல்லாயிருக்கும், நீங்கள் நீங்கள் வறுத்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், குழம்பும் வைக்கலாம். எறாலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக மண் எதுவும் போடாமல் அப்படியே க்ளீனாக வச்சுருக்காங்க எறா. ஒரு எல்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $4.99. அதே மாதிரி இங்கே நிறையா அந்த சீவீட் ஐட்டம்லாம் வந்து பேக் பண்ணி ப்ரீ பேக்டாகவும் இங்கே வச்சுருக்காங்க நிறையா. இது என்னன்னு பேரே எனக்கு வாயில் நுழையில, பட் ஸ்டில் ஏதோ எனக்கு சீவீட் மாதிரி தெரியுது. அடுத்ததாக இங்கே வந்து நம்ம ஊர் நெத்திலி மீன் மாதிரியே இருக்கார், ஆனால் பார்த்து ஏமாந்துடக்கூடாது, இது நெத்திலி மீன் இல்லை, நெத்திலி மீன் மாதிரி. இது வந்து கனமா, இது உங்கள் ஊரில் கடம்பா அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கனமா, நல்லா சாப்பிடுவாங்க. இவரை தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மீன் தான் அது. ஆனால் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, இது வந்து சில்வர் பம்பானோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார்னா நம்ம ஊர் மத்தி மீன், இந்தியன் மேக்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் அந்த இந்தியன் மத்தி மீன். நீங்கள் பார்க்குற இந்த சில்வர் ஃபிஷ் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், இதுக்கு பேர் சீ பிரீம், நல்லாவே இருந்தது. நான் ஃப்ரையும் பண்ண குழம்பு வச்சேன், சூப்பராக இருந்தார் அந்த சீ பிரீம். ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வைல்ட் காட் ஃபிஷ் தான், எதுவுமே வந்து ஃபார்ம் ஃபிஷ் இல்லை. ஃபார்ம்டும் இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் நிறையா வைல்ட் காட் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. இந்த மீன் வந்து மில்க் ஃபிஷ். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பேக்டு ஃபிஷ் பிடிக்கும், நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் வந்து ஃபெனல் அனியன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு பேக் பண்ணி சாப்பிட்ணுன்னா இந்த ஃபிஷ் நல்லாவே இருக்கும். நான் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஃபிஷ் காட்டுறேன், அந்த ஃபிஷ்க்கு பேர் வந்து மூன் ஃபிஷ். ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ஒரு பிறை மாதிரியே இருப்பார், அதனால் இந்த ஃபிஷ்க்கு பேர் வந்து மூன் ஃபிஷ். நம்ம ஊரில் அந்த ஆணம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த காரப்பொடி போட்ட ஆணம்லாம், ஒரு தட்டையாக ஒரு பட்டையாக ஒரு மீன், அந்தமாரி இது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு தின் பேப்பர் மாரி தான் இருந்தார் பார்க்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த மீனை பார்க்கும்போது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இவருக்கு பேர் பிரான்சினோ. இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை நல்லா திக்கான பீசஸ் போட்டிங்கன்னா அந்த பிரான்சினோ மீன் சூப்பராக இருப்பார். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் கொண்ட மீன் பார்க்கலாம். இப்போ வர மீனுக்கு பேர் என்னென்னா ரேபிட் ஃபிஷ். இவர் பார்க்க மொசக்குட்டி மாதிரியாக இருக்கார், இன்னும் இவருக்கு பேர் ரேபிட் ஃபிஷ்னு வச்சுருக்காங்க, மேபி இருக்காரோ என்னவோ. எல்லா மீனும் பார்த்தாச்சு, பட் திருப்பி நம்ம வந்து கோல்டன் பம்பானா தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், வைல்ட் காட்டாகவும் இருக்கார். சரி நம்ம பம்பானாக்கே போவோம். எப்போவுமே நமக்கு மீன் சமைக்கிறதோட சரி, மீன் எடுக்கிறது அது நல்லா இருக்கான்னு பார்க்குறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட வேலை தான். நான் வந்து இதை எடுங்க அதை எடுங்க இதை பாருங்கள் அதை பாருங்கள் அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன், அவர் வந்து தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். இப்போ இந்த மீன் பார்க்குறீங்கல்ல, இந்த மீன் எப்படி வாங்கணும்னா மீனோட கண், அதுக்கப்புறம் அவரோட கில்ஸ், அது வந்து நல்லா ரெட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை மீன் கண் லைட்டாக உள்ளார அப்படியே உள்ளார வாங்கின மாதிரி செத்து போன மாதிரி இருந்ததுன்னா அந்த மீன் வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் சரியில்லை. ஸோ எப்போவுமே மீன் வாங்கும் போது ஃபஸ்ட்டு மீனோட கண்ணை பாருங்கள், அதுக்கப்புறம் லைட்டாக வந்து அந்த கில்ஸை வந்து தூக்கி பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கணும், ஒரு மாதிரி ஒயிட் இல்லாட்டி வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா அந்த மீன் எடுக்க வேணாம், அது ஆல்மோஸ்ட் வந்து கெட்டு போகிற லெவலுக்கு இருக்காரு. இந்த மீன் நான் பார்த்ததில் நல்லா இருந்தது, பட் கிட்டக்க போகும்போது லைட்டிங் சரியில்லாதனால அந்த கில்ஸ் என்னால் கிளியராக தெரியல, பட் இந்த மீன் நல்லாவே இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மீனை தூக்கிட்டு வர போகிறோம். அடுத்ததாக எப்போது மீன் வாங்கும் போது மீனோட பாடியை வந்து லைட்டாக வந்து தொட்டு பாருங்கள், ரொம்ப கனமாக அழுத்த வேண்டாம், இப்படி லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா கனமாக இருக்கணும், ஒரு மாதிரி ஸ்குஷி ஸ்குஷியாக இல்லைனா வந்து சாஃப்டாக குழக்குழன்னு இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டார். ஸோ அந்த மாதிரி குழக்குழன்னு இல்லாமல் நல்லா திக்காக நல்லா ஹார்டாக இருக்கிற மீனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் சூஸ் பண்ணியாச்சு, இப்போ உங்களை பில்லிங் போட அனுப்பிச்சிடலாம். இந்த பில்லிங் போடுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடையை சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குது நம்மளோட ஃபிலிப்பினோ ஷாப்பில். கரெக்டாக வந்து நின்னாங்க என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் பில் போடும் போது. எப்போ ஏஷியன் ஸ்டோர் போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு எம்எம்ஸ் இந்த ஹலோ பேண்டா ஏதாவது கண்ணில் பட்டடும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வந்து பில்லு போடாமல் விடவே மாட்டாங்க ரெண்டு பேரும். இதில் என்னென்னா யாருக்கு எதை சூஸ் பண்ணுறது அதுதான் பெரிய போராட்டமே நடக்கும்.
ஆனால் எப்படியோ பில் போட்டுருவாங்க, அது நடக்க தான் போகுது. பட் நம்ம வந்து சரி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஏஷியன் ஸ்டோருக்கு வரும்போது தான் வந்து வித்தியாசமான ஸ்நாக்ஸ் நிறையா, அந்த வேஃபர்ஸ் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு குக்கீஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வரும்போது ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுவோம். இதில் நம்ம வேஃபர்ஸ் நமக்கு தெரியும் நிறைய, இதில் வந்து ஹேசல் நட் ஃப்ளேவர், காஃபி ஃப்ளேவர் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. இந்த பனானா க்ரீம் நான் முன்னாடி ட்ரை பண்ணேன், அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒன் டைம் சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து டேனிஷ் லெகசிஸ் ஆர் டேனிஷ் குக்கீஸ். முழுக்க முழுக்க பட்டர்லேயே பண்ணியிருப்பாங்க, அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும், சூப்பராக இருக்கும் இந்த குக்கீஸ் எல்லாமே. ஆனால் என்ன பல்க் பல்காக கொடுத்துருவாங்க, அதுதான் நமக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும், மற்றபடி சூப்பராக இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். வெஜ்ஜீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோரில் எப்போவுமே தனித்தனியாக ரேப் பண்ணி வே பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ சென்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கும், பட் க்ளீனாக இருக்கும், நமக்கு வந்து தொல்லையே இல்லாமல் நமக்கு பிடிச்சதை டபக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கிளெமண்டைன்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஆரஞ்சஸ் இருந்தது, ஆப்பிள்ஸ் இருந்தது. இந்த ஆப்பிள்ஸ் வந்து ஃபிஜி ஆப்பிள்ஸ், கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து ஆப்பிள் பை பிடிக்கும், உங்களைனா வந்து உங்களுக்கு பேக் பண்ணி சாப்பிட்ற ஆப்பிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அந்த கிரானி ஸ்மித் இந்த க்ரீன் கலர் ஆப்பிள்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பை சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்காது, இந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் சவராக இருக்கும், அதாவது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இந்த பச்சை கலர் ஆப்பிள். இவர் வந்து பார்த்திங்கன்னா கேலா ஆப்பிள்ஸ் நினைக்கிறேன், பார்க்கவே நல்லா ரெட்டாக அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு எத்தனை கேஜிஸ் வேணுமோ நம்ம அழகாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இதுக்கு வந்து கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஊரில் பம்ப்ளி மாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த கிரேப் ஃப்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. இவர் யாருன்னு தெரியுமா, இவர் தான் வந்து நம்ம ஊர் முள்ளங்கி, பார்க்கவே சூப்பராக இருக்கலாம் தடி தடியாக. அதுக்கப்புறம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ், இது வந்து பிட்டர் மெலன். அடுத்ததாக வந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் குட்டி குட்டியாக அழகாக பேக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட், இதுக்கு பேர் ராம்புட்டன். இது வந்து உள்ளார உடச்சி பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக இவர் வந்து டிராகன் ஃப்ரூட், இவர் பார்க்குறதுக்கு ஒரு டிராகன் போலவே இருக்கிறதுனால இவருக்கு வந்து டிராகன் ஃப்ரூட்னு பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உடச்சி பார்த்தோம்னா உள்ளார ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம். நிறையா பிளாக் பெரிஸ் வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இம்யூனிட்டி தேவைங்கிறதுனால நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. கீவிஸும் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கீவி ரசம் சூப்பராக வைப்பாங்க, இந்த கீவிஸை பார்த்தோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரூட் ஆயில், நமக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை பேக்ஸ் தேவையோ நம்ம அழகாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸ். நீங்கள் வந்து பாஸ்டா இல்லை டீ சாட்டே பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடும் போது இந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸ் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிட்லாம், சன் ட்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் இந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸ். அதுக்கப்புறம் யூஷுவல் ரெகுலர் வெஜ்ஜீஸ் இருந்தது, கேரட், கியூக்கம்பர், கேபேஜ், அதுக்கப்புறம் கொடமிளகா, உருளைக்கிழங்கு அப்படின்னு வச்சுருந்தாங்க. அடுத்தது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கொத்தமல்லி இருந்தது, பார்ஸ்லி இருந்தது. இட்டாலியன் சமையலில் பார்ஸ்லி வந்து ரொம்ப சேர்ப்பாங்க, அது அவங்களோட ஸ்டேப்பிள் மாதிரி. க்ரீன் அனியன்ஸ், பக்சாய், அதுக்கப்புறம் பீர்க்கங்கா, பொடலங்கா அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஹர்ப்ஸ், அதாவது டில், டைம், டாரகான், ரோஸ்மெரி, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஹர்ப்ஸ் எல்லாமே மேலே தனியாக பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அடுத்தது பீன்ஸ் ப்ரௌட் இருந்தது. இந்த பீன்ஸ் ப்ரௌட் பச்சையாக கூட சாப்பிட்லாம், சாலடில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம வெஜ்ஜீஸ் கூட சாட்டே பண்ணி கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பீன்ஸ் ப்ரௌட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற எக் பிளான்ஸ் இருந்தது, பாவக்காய் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் இருந்தது. எல்லாமே நான் சொன்ன மாதிரி பாதி பாக்ஸ்ட் ஐட்டமாகவே வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்னோ பீஸ். இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம், நம்ம வந்து வதக்கலாம் தேவையில்லை, இனிப்பாக இருக்கும், க்ரிஸ்பியாக இருக்கும். ஒரு ஏஷியன் ஸ்டோரில் நூடுல்ஸ் செக்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்ப் டேஸ்டில் இருந்தது, நிறைய ஒரிஜினல் ஸ்டைல் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டது, என்ன வித்தியாச வித்தியாசமாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருந்தது. அது அப்படியே ஏஷியன் கடைக்கு போய் ஒரு நூடுல்ஸ் இல்லாட்டி வந்து நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கிளாஸ் நூடுல்ஸ் என்னென்ன பாதி பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் நூடுல்ஸ் பெரியதாக இருந்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு ஏஷியன் ஸ்டோருக்கு போய் நம்ம நிறைய வாங்கிக்கலாம்.
ஆல்மோஸ்ட் எனக்கு சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இங்கே இருந்திருக்கும். சூப்பராக இருந்தது எல்லாமே, எல்லா நூடுல்ஸுமே. அடுத்த செக்ஷன் நான் ரொம்ப வியந்து பார்த்தது என்னன்னா டாடிபாம். டாடிபாம்னா நம்ம ஊர் நொங்கு. நம்ம ஊர் நொங்கை வந்து அழகாக வந்து டின்ல வச்சுருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டாடிபாமை வந்து கேண்ட டைப்பில் பார்க்குறேன். பட் இது வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். பிகாஸ் வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இப்படி சேலில் தான் போட்டிருந்தாங்க, பட் ஸ்டில் நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதுமாரி இந்த பைனாப்பிள் சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீசனில் இல்லை, பட் உங்களுக்கு ஏதாவது பைனாப்பிள் ஏதாவது தேவைன்னா நம்ம வந்து பைனாப்பிள் கேன் வாங்கலாம். பட் டாடி வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ தட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபைன். அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபிஷ் சாஸ். என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் சாஸ், நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டு நிறையா பிராண்டில் வந்து ஃபிஷ் சாஸ் இருந்தது. அதாவது நம்ம ஏஷியன் குக்கிங்கில் வந்து ஃபிஷ் சாஸ் இல்லாத ஒரு சாஸே இருக்காது. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் சாஸ் இருந்தது. அதுக்கப்புறமா சாய் சாஸ். நம்ம எந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, எந்த வகை ஏஷியன் குக்கிங்க தான் சரி, சாய் சாஸ் இல்லாமல் நம்ம வந்து போட்டால் அதோட ஆத்தென்டிக் ஃப்ளேவரே வராது இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாய் சாஸ் இருந்தது. ஒரிஜினலும் இருந்தது, லோ சோடியமும் இருந்தது. ஏன்னா சோடியம் வந்து உப்பு இல்லையா. ஸோ சாய் சாஸில் நிறைய உப்பு இருக்கும். ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையான மாதிரி ஒரிஜினலாகவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சோடியம் உப்பு கம்மியாகவும் நிறையா சாய் சாஸ் இருந்து நிறைய குவான்டிட்டிஸில் டப்பா டப்பா வச்சுருக்காங்க, கீழே கேன் கேனாக இருக்குது எல்லாமே. அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட் சில்லி சாஸ். நமக்கு எப்படி ஃபிஷ் சாஸ் அண்ட் சாய் சாஸ் தேவையோ அதே மாதிரி தான் வந்து சில்லி சாஸும். எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது நமக்கு. உங்களுக்கு ஏஷியன் குக்கிங் ரொம்ப பிடிக்கும், சைனீஸ் ஜாப்பனீஸ் இல்லை கொரியன் வியட்னமீஸ் என்ன என்ன வெரைட்டிஸ் ஆஃப் க்யூசின் பிடிச்சிருந்தாலும் அதோடய ஒன் ஸ்டாப் ஷாப்பாக வந்து இந்தமாரி ஒரு ஏஷியன் க்ராசரி ஸ்டாப்புக்கு போயிட்டோம்னா நமக்கு எல்லா பொருளையும் நம்ம அள்ளிட்டு வந்துடலாம். மேலே இருக்கிறது சிராச்சா, அதாவது வந்து ஹாட், நல்ல ஹாட் சில்லி சாஸ். சிராச்சா வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் எப்பவுமே ஸ்டேப்பிளாக வீட்டில் வச்சுருப்போம். ஃப்ரைட் சிக்கன் இல்லை நூடுல்ஸ் பண்ணும் போதும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போதும் சிராச்சா போட்டோம்னா கரெக்டாக அந்த ஒரு உப்பு அதுக்கப்புறம் ஒரு காரம் நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு சீஃபுட் சிட்டி அதுக்கப்புறம் அதில் இருந்த பொருட்கள் மீன்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன் வாங்கியாச்சு, இப்போ வீட்டுக்கு போக டைம். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். நம்ம வீட்டுக்கு போய் டின்னர் ரெடி பண்ண வேண்டியதுதான். சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டு மூன் கிளம்பிட்டாரு. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரீ மாண்டோட பியூட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர், பாய் பாய்.